கர்த்தரை சோதரிப்போம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அதிகாலை நேரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்தார், அதுக்காய் சோதரிப்போம். இரவு 10 மணியிலிருந்து கூட ஜபத்தோடு இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறபடியா சோதரிப்போம். கர்த்தருக்காகவும் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களுக்காகவும் காத்திருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறபடியா சோதரிப்போம். அருமையான பிதாவே, இந்த வேளையிலே எங்களை நேசித்து இப்படிப்பட்டதான அதிகாலை ஸ்தோத்திர ஜபத்தை கொடுத்து எங்களை ஏற்ற சமயத்தில் இந்த இடத்துல கூட்டி சேர்த்தபடியா ஸ்தோத்திரம். அதிகாலையில் தேடுவர்கள் என்னை கண்டறிவார்னு சொல்லப்பட்டபடி உண்மை காணத்தக்கதாக இந்த காலை வேளையிலே உங்களுடைய மனக்கண்களை திறக்க முடியாத கூடி வந்திருக்க ஒவ்வொருவரையும் பலப்படுத்த முடியாது ஜீவிக்கிறோம். இன்றைக்கும் நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்று உங்களுடைய நாமத்தை மயமப்படுத்தி உமக்கென்றே ஜீவிக்க உதவி செய்யும். தொடர்ந்து எல்லா காரியங்களும் கர்த்தர் நடத்தும், எல்லாவற்றிலும் உடைய நாமத்தை மயமப்படுத்தும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே. அல்லேலூயா. பாட்டுத்தாளில் முதலாவது தமிழ் பாடல், ஆத்துமமே என் உள்ளமே. இருக்கிறதுல ஆபத்திலே என்னை ஆண்டவர் தப்புவித்தார் என்ற சாட்சி யாருக்கெல்லாம் உண்டோ, இன்னல் வேளைகளிலே பயங்கரமான கலக்கங்கள் வேளையிலே எனக்கு ஆறுதல் தந்தார் என்ற சாட்சி யாருக்கெல்லாம் உண்டோ, அவர்கள் மட்டும் பாடுங்க, மற்றவங்க மௌனமா இருங்க. நடத்திய வழிகள் நல்கிய திருவைகள் இணைகிடுவாய், நடத்திய ஆபத்தில் அடைக்கலம் ஆதரவு அழைத்தவர் அருமையோ. அருமையான தேவனுடைய ஜனங்களே, நாம் இப்பொழுது ஜீவிக்கிற இந்த உலகம் ஆபத்துகள் நிறைந்த உலகமாக இருக்கிறது. எங்கே திரும்பினாலும் ஆபத்துகள், எங்கே போனாலும் ஆபத்து. அரசாங்க அதிகாரிகள், மந்திரிமார், நாட்டை ஆளுகிறவர்கள் கூட தங்கள் ஜீவனை கையில் பிடித்து கொண்டுதான் போகிறார்கள். எங்கே போனாலும் ஆபத்து. தேவ ஜனங்களும் எங்கே போனாலும் ஆபத்து. சாத்தான் அவர்களை பின்தொடர்கிறான். ஆனாலும் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நம்மோடு கூட இருக்கிறது, நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. அதனால எங்கே போனாலும் நமக்கு தேவன் ஒரு பாதுகாவல் தருகிறார். எத்தனையோ ஆபத்தில் நாம் மரித்திருக்க வேண்டியது, சாலை விபத்துகளிலே நாம் மரித்திருக்க வேண்டியது, ஆனால் கர்த்தர் நம்மை தப்புவித்தார். ஹல்லேலூயா. நீங்க பாடினது எனக்கு திருப்தி இல்லை, நான் பாடினது திருப்தி இல்லை. மகா தேவனுக்கு நாம் எப்படி பாட வேண்டும் தெரியுமா? இன்னும் அந்த நடத்திய வழிகள் நோக்கிடுவா என்ற அந்த ஸ்டான்ஸாவை நாம் திரும்பவும் கைதட்டி இருதயத்தின் ஆழத்திலிருந்து பாடுவோம். நடத்திய வழிகள்
என் பிள்ளைகளே பயப்படாதிருங்கள், நான் உங்கள் தேவன், நான் உங்கள் சிருஷ்டிகர், நானே உங்களை வழி நடத்துகிறவர். நான் உங்களை இதுவரைக்கும் தப்புவித்தேன், நான் இனிமேல் உங்களை தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். விசுவாசிக்கிறவன் பலரான், விசுவாசிக்கிறவன் பலரான். நான் என்னை விசுவாசிக்கிறவர்களை என்னுடைய இரத்தத்தின் கோட்டைக்குள்ளே வைத்து நான் பாதுகாப்பேன். அன்று இஸ்ரவேலருடைய வீடுகளிலே நிலை கால்களிலும் மேற்சட்டத்திலும் பூசப்பட்ட அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் இன்று உங்கள் வீடுகளிலே தளிக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் குடும்பங்களை நான் பாதுகாப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களை திக்கற்றவர்களாகிவிடேன். நான் உங்களை அழைத்த நோக்கத்தை உங்களிலே பரிபூர்ணமாய் நிறைவேற்றி நான் இருக்கிற இடத்திலே உங்களை கொண்டு வந்து சேர்ப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. அடுத்ததாக ஒரு புதிய கோரஸ். என்னிடத்தில் வருபவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. எல்லாரும் சொல்லுங்கள், என்னிடத்தில் வருபவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. அந்த வார்த்தையை விசுவாசிக்கல ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். சொல்லும் நான் சுகமடைவேன், நீ இழந்தருளும் நான் ஜெயம் பெறுவேன்.
என்னோட சேர்ந்து பாடத்தான் வேணும் சத்தமாக. என்னிடத்தில் வாழ்வதில் அருமையானவர்களே, அதிகாரத்துக்கு உட்பட்ட ஒரு அதிகாரி தனக்கு கீழே 100 பேர் 100க்கு அதிபதி. அவன் இயேசுவினிடத்தில் சொன்ன வார்த்தை, நீர் என்னுடைய வீட்டுக்கு வர நான் தகுதி இல்லை ஆண்டவரே, நீர் மகா பரிசுத்தமான தேவன், இங்கிருந்தே ஒரு வார்த்தை சொல்லும். ஏன் அவன் அப்படி சொன்னான்? இவன் ஒரு கமாண்டர், இவன் 100 பேருக்கு இவன் சொன்னால், இவன் கமாண்ட் பண்ணால் அப்படியே அவங்க ஒபே பண்ணுவாங்க. அப்போ அந்த மிலிட்டரிக்காரனுடைய அந்த ஞானத்தை வைத்து அவன் பேசுகிறான். பாருங்கள், நான் ஒருவனுக்கு சொன்னால் அவன் கீழ்ப்பிடுகிறானே, நீர் எவ்வளவு மகா பெரிய தேவன், இங்கிருந்தே ஒரு வார்த்தை சொல்ல என் வேலைக்காரன் சுகமடைவான். அப்படியே கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்வார் என்றால் உன்னுடைய பிரச்சனைகள் அப்படியே பரிகரிக்கப்பட்டு போகும். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். வருபவனை நான் தூரமே தள்ளுவதில்லை, ஆசையாடு வருவே
ಯೇಸು ರಾಜ, ನಮ್ ಯೇಸು ರಾಜ. ಯೇಸು ರಾಜ, ನಮ್ ಯೇಸು ರಾಜ. ஜெயத்தினுடைய அந்த மகிழ்ச்சியை நாம் வெளிப்படுத்திக் கொண்டுதான் பாட வேண்டும். இது போதாது. ஒரு பெரிய மகிழ்ச்சியோடு ஆண்டவர் நமக்கு ஜெயம் தருகிறவர். நம்மால ஒன்றுமே முடியாது. கர்த்தர் இந்த இடத்திலிருந்து அந்த இடம் வரைக்கும் நம்ம கொண்டு போனாதான் போக முடியும். நமக்கு பலமே இல்லை. பலசாலி என்று சொல்லுகிறவர்கள் எல்லாம் அவர்களுடைய பலத்தில், வீரனுடைய கால்களில் தேவன் பிரியமாயிரார். தேவன் தான் நம்மை பலப்படுத்துகிறவர். அவர் தான் நம்மை பலப்படுத்துகிறவர். அவர் தான் நமக்கு ஜெயம் தருகிறவர். ஆகையினால் அந்த ஜெயத்தை பற்றி பாடும்போது நல்ல ஒரு மகிழ்ச்சியோடு, இயேசு ராஜா, நம் இயேசு ராஜா, நல்லவர் வல்லவர் துதி போ. ஆமென். இயேசு ராஜா, பாவங்கள் போகினாரே, நம் நோய்களை நீக்கினாரே, பாவங்கள் போகினாரே,
ஜெயத்தை பற்றி ரெண்டு இடங்களில் ரெண்டு விதமாக பவுல் எழுதுகிறார். ஒரு இடத்தில் எழுதுகிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லா இடங்களிலும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன் என்று. இன்னொரு இடத்தில் எழுதுகிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். முதலாவது நான் சொன்னது, அனுதின வாழ்க்கையிலே அவர் நமக்கு தருகிற ஜெயம், எல்லா இடங்களிலும் எல்லா சமயங்களிலும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். கடைசியிலே அவர் சொல்கிறார், இரண்டாவது நான் சொன்னேனே, இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அந்த வசனத்தை நம்ம எப்பொழுது படிப்போம் தெரியுமா? விசேஷமான சந்தர்ப்பம் எதென்றால், ஒரு ஆளை அடக்கம் பண்ணும்போது, மண்ணு போடும்போது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அது மரணத்தின் மேல் அவர் நமக்கு தருகிற ஜெயம், பாதாளத்தின் மேல் அவர் நமக்கு தருகிற ஜெயம். ஜெயம் 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 அல்லேலூயா ஜெயம் 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 அல்லேலூயா ஜெயம் 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 அல்லேலூயா ஜெயம் ஜெயம் நமக்கே ஜெயம் ஜெயம் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் நமக்கே ஒரு ஜனமாகிலும் ஒரு மனுஷனுக்காகிலும் அவர் சமாதானம் அருளினால் கலங்க செய்பவன் யார்?
ஒரு ஜனமாகிலும் நமக்கு சமாதானம் அருளுகிற தேவன். கலங்க செய்திடுவோம் யார் என்று நாம கேள்வி கேள்வி கேட்கிறோம், அவர் எனக்கு சமாதானம் அருளுகிற தேவன், யார் கலங்க செய்வான். இப்ப நாம் பாடும் போது ஒரு உயிர் மீட்சியோடு கூட பாடுவோம். ஒரு காலத்திலே வாழ்க்கையிலே சமாதானம் இல்லாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு சமாதானம் தந்தார் என்று சொல்கிற ஒரு சத்தமாக ஒரு அலையிலே சொல்லுங்க. ஒரு ஜனமாகிலும் ஓர் மனுஷனுக்காகிலும் அவர் சமாதானம் அருளினார், கலங்க அவர் சமாதானம் அருளினார்.
உன்னுடைய குடும்பத்திற்கு அவர் சமாதானம் அருளினால் எந்த மந்திரவாதி உன்னை கலங்க பண்ண முடியும்? உன்னுடைய குடும்பத்திற்கு அவர் சமாதானம் அருளினால் உன்னுடைய குடும்பத்துக்கு விரோதமா எந்த சத்துரு எழும்ப முடியும்? முடியுமா? முடியாது என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்தி முடியாது என்று சொல்லுங்கள். இயேசுப்பா என்று நான் அழைத்தால், ஆசுதா என்று நான் உணர்ந்தால், இயேசுப்பா என்று நான் அழைத்தால், ஆசுதா என்னை அழைப்பார். எத்திரங்கள் கடந்து போகும் வரை அவர் செட்டுகளில் வந்தடை. பின்னாலே நாற்காலியில் இருக்கிறவர்கள் கூட எங்களோடு சேர்ந்து கை தட்டி நம்ம எல்லாரும் ஒரே ஆவியோடு ஒரே மனதோடு பாடுவோம். இயேசுப்பா என்று நான் அழைத்தால், ஆசுதா என்னை அழைத்தால், கடந்து போடுவாரே அவர் செட்டு அருமையானவர்களே, ஆண்டவர் நம்மை இந்த இடத்துல இன்றைக்கு கூட்டி சேர்த்திருப்பது ஒரு ஆச்சரியமான காரியம். The Lord God has made us together in this place. It is something a marvelous thing. English chorus. We don't have a sad God, we have a happy God. நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன்? What kind of God is our God? Sad God or happy God? Is he a sad God or happy God? நம்முடைய தேவன் சந்தோஷத்தின் தேவன். And our God is a God of joy. We don't have a sad God, we have a happy God. We have a happy God who wants us to be happy. We don't have a sad God, we have a happy God. We have a happy God who wants us to be happy. He knows, he watches what we do,
and helps us to be good, and helps us to be good. Because He is the Father of us all, and loves us big or small, and loves us big or small. We don't have a sad God, we have a happy God. We have a happy God who wants us to be happy. We don't have a sad God, we have a happy God. We have a happy God who wants us to be happy. Hallelujah! Ellarum seindhu paaduvom. God. We have a happy God who wants us to be happy. We don't have a sad God. We have a happy God. We have a happy God who wants us to be happy. We know He watches what we do and helps us to be good and helps us to be good. Because He is the Father of us all and loves us big or small. And loves us, we don't stop. We don't have a sad God. We have a happy God. We have a happy God who wants us to be happy. We don't have a sad God. We have a happy God. We have a happy God who wants us to be happy. Hallelujah. இங்கிலீஷ் தெரியுமா தெரியாதோ அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை, என்னோட பாடத்தான் வேணும். Whether you know English or not, you must compulsorily sing along with me. தெரிஞ்சாலும் பாடுங்க, தெரியாவிட்டாலும் பாடுங்க, தாத்தா பாட்டிமாரெல்லாம் இங்கிலீஷ் பாடுங்க. And all the old women and old father, you just sing the English song. We don't have a sad God, we have a happy God. We have a happy God who wants us to be happy. We don't have a sad God. Happy God who wants us to be happy. He knows, He watches what we do and helps us to be good and helps us to be good. Because He is the Father of us all and loves us big or small and loves us big or small. We don't have a sad God. மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு தேவன் நமக்கு இருக்கிறபடினால் நாம் அவரை ஸ்தோத்தரிப்போமாக. நம்முடைய தேவன் இந்த இடத்திலே நமக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் தந்து நம்மை அனுப்ப போகிறார். அந்த விசுவாசத்தோடு கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். இப்பொழுது நாம் ஒவ்வொரு வசனங்களை உங்களுக்கு சொல்லுவேன். அந்த வசனங்களை சொன்ன பின்பு ஸ்தோத்திரம் பண்ணுகிற வேளையிலே நீங்கள் முழங்கால் நின்று ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். சத்தமாக துதியுங்கள் என்று சொல்ல வேண்டிய தேவையில்லை. நீங்கள் எந்த அளவு வாஞ்சியா இருக்கிறீர்களோ உங்கள் சத்தம் அந்த அளவு உயர்ந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். And when I say a prayer points, you must stand on your knees and lift up your voice and praise God. I need not instruct you that you had to lift up your voice and praise your Lord. முதலாவது நம்முடைய தேவன் பெரியவர், நாம் அவரை துதிக்க தகுதியே இல்லை. And the first thing is the Lord is great, in no way we have worthiness to praise Him. நாம் நம்முடைய தேவனை துதிப்பது நமக்கு கிடைத்திருக்கிற பாக்கியமும் சிலாக்கியமுமாக இருக்கிறது. Even as we praise our God,
is a great blessed state and a privilege. காரணம் என்னவென்றால் பரலோகத்திலே தேவ தூதர்கள் ஓயாமல் அவரை துதித்துக் கொண்டே இருக்கிறார்கள். Because in heaven all angels they are continuously they are praising God him. ஓயாமல் அவரை துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். And ceaselessly they are continuously they are praising the Lord. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2 அதிகாரம் 12 வசனம் முதல் 14 வசனம் வரைக்கும் வாசித்தால் அந்த க்ஷணமே இயேசு பிறந்ததான வேளையிலே இந்த உலகத்திலே இயேசு மனுஷனாய் பிறந்த வேளையிலே அந்த க்ஷணமே பரம சேனையின் திரள் தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். And suddenly there was with the angels a multitude of the heavenly host praising God and saying glory to God in the highest and on the earth peace and goodwill toward men. பெத்லகேமிலே இயேசு பிறந்தபோது பரலோகத்தில் இருந்த தூதர்கள் எல்லாம் பெத்லகேம் வந்து விட்டார்கள். பரலோகம் கொஞ்ச நேரத்துக்கு காலியாக தான் இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன். பரலோகத்தில் இருந்த தூதர்களுக்கு பிதா ஒரு கட்டளையிட்டார், எல்லாரும் அவரை ஆராதியுங்கள் என்று. பரலோகத்தின் தூதர்கள் அனைவரும் பெத்லகேமுக்கு வந்து இயேசுக்கு துதி செய்தார்கள். அப்படின்ற நாம் எம்மாத்திரம் அவரை துதிக்கிற தூதர்கள் ஓயாமல் அவரை துதித்துக் கொண்டே இருக்கிறார்கள். Even when Jesus was born in Bethlehem, all angels left heaven and they came and they were praising because Father would have ordered them to praise in just a way. If those angels praised God, how much we had to praise our God. வெளிப்படுத்தின விசேஷம் 4 அதிகாரம் 8 வசனத்திலே சிங்காசனத்தை சுற்றி இருந்த 4 ஜீவன்கள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வவல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நாம் எல்லாரும் 6 மணிக்கு முடிச்சுட்டு போயிருவோம், ஆனால் அந்த தூதர்கள் ஓய்வில்லாமல் பரிசுத்தர் 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 என்று சொல்லிக் கொண்டே இருப்பார்களாம். And the 4 beasts and each of them with 6 wings about him and they were full of eyes within and they were saying holy holy and the Lord God Almighty which was and is to come and ceaselessly they were praising. நம்முடைய தேவன் எவ்வளவு பெரியவர் என்று தான் உங்கள் முன்னே நான் சொல்கிறேன். And I want to say how God is great. வெளிப்படுத்தின விசேஷம் 4 அதிகாரம் 11 வசனத்திலே கர்த்தாவே தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு பாத்திரரா இருக்கிறீர், நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர், உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்று சொல்லி தேவனை ஓயாமல் துதித்துக் கொண்டே இருக்கிறார்கள். And we read in the 11th verse, Thou art a worthy Lord to receive glory and honor and power, for Thou hast created all things, and for Thy pleasure, and they are and were created. அப்படிப்பட்ட தேவனை துதிக்கும்படியாகத்தான் மழை தடைகள் மத்தியிலும் ஆண்டவரே என்று சொல்லி இந்த இடத்தில் நாம் வந்திருக்கிறோம். And that's why in the midst of all weather hindrances we all gathered here to lift and praise our God. ஒரு சகோதரன் சொன்னார், மழை பெய்கிறதே என்ன செய்யலாம், மழையிலே நனைந்து கொண்டே கர்த்தரை துதிக்கலாம் என்று போன் பண்ணார். And even one brother was telling now it is raining, even wetting under the rain, drenching under the rain, let's praise our God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. நம்முடைய தேவன் அவ்வளவு பெரியவர். நாம் அவருக்கு நன்றியுள்ள இதயத்தோடு கூட உரத்த சத்தமாய் நன்றியோடு அவரை முழங்கால் நின்று கொஞ்ச நேரம் துதிப்போமாக. ஹல்லேலூயா. அவர் பெரியவர். அருமையானவர்களே,
Oh dear beloved, naan oru murai kuda solugiren andha devadoodargal oyamal thudi seigira andha thudigal naduvile irukkira devan நம்முடைய துதிகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவர் நம்மேல் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் பாருங்கள். அந்த மகிமையான தேவனை உங்கள் இதயத்தின் ஆழத்திலிருந்து கனப்படுத்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். Let's all be seated down. அடுத்ததாக யோபு சொல்லுகிற ஒரு வார்த்தையை வைத்து நாம் ஆண்டவரை துதிப்போம். And next thing, keeping the word uttered by Job, we are going to praise our God. யோபு சொன்ன வார்த்தை, யோபு 42 அதிகாரம், Job the 42nd word, chapter, இரண்டாம் வசனத்தை வாசிப்போம். Let us read the second verse. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. I know that thou canst do everything and that no thought can be withholden from thee. இந்த வசனத்தை நீங்கள் எல்லாரும் சொல்லுங்கள், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையிலே ஒன்றை செய்ய விரும்பினால் அது தடைபடாது. If the Lord willing to do anything in our life, in no way it could be hindered. Henry W. Frost என்ற ஒரு தேவனுடைய மனுஷன் தன்னுடைய சாட்சியை விதமாய் சொல்லுகிறார். Henry W. Frost, he was saying about his testimony in this way. அவர் சீனா தேசத்தில் இருக்கும்போது, while he was in China, திடீரென்று அவருடைய வாழ்க்கையிலே ஒரு இருள் தோன்றிவிட்டது. All of a sudden, a darkness covered his life. தாங்க முடியாத கடினமான ஒரு பாதையிலே அவர் போய் கொண்டிருந்தாராம். An unbearable, very hard path he was going on. அவருடைய வீட்டிலிருந்து வந்த செய்தி எல்லாம் துக்கமான செய்தியாகவே வந்து கொண்டே இருந்ததாம். Whatever the news that is coming out of his house, it was a sorrowful news. ஜெபிக்க உட்கார்ந்தால் ஜெபித்து ஜெபித்து பார்க்கிறார், ஆனால் இருள் நீங்கவே இல்லை. And he was praying and praying, but no darkness is leaving him. ஜெபிக்க ஜெபிக்க இருள் நீங்கவில்லை, இருதயத்திற்கு பாரம் அதிகமாகத்தான் இருந்தது. And as he was praying, now darkness is leaving, but the burden seems to be increasing in him. அடுத்த நாள் காலையிலே ரயிலிலே ஒரு இடத்துக்கு பிரயாணமாய் போய் கொண்டிருந்தார். The next day, through the rail, he was traveling to another place. அவர் போய் இறங்க வேண்டிய ஸ்டேஷன்ல இறங்கின உடனே, while he got down into the station where he had to get down, அந்த ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்ல ஒரு வீடு இருந்ததாம். And opposite to that railway station, there was a house. அது ஒரு கிறிஸ்தவ வீடு. And it happened to be a Christian house. அந்த வீட்டுக்கு முன்னே பெரிய எழுத்துக்களிலே துதித்து பார் என்று எழுதப்பட்டிருந்தது. துதித்து பார், try thanksgiving. And it was written, try thanksgiving. It's written in a bold letter in that place. அந்த வார்த்தை இவருக்காகவே எழுதப்பட்ட வார்த்தையாகவே இவர் தொடப்பட்டாராம். And he was touched as if those words was written for himself. தேவனை துதிக்க தொடங்கினாராம். And he started praising God. துதிக்க தொடங்கின உடனே அவரை சூழ்ந்திருந்த இருள் எங்க போனதோ தெரியவில்லையாம். And while he started praising,
even the envelope darkness, how it left, he couldn't even recognize. இருதயத்தில் இருந்த பாரம் அப்படியே புரண்டு போயிடு. Even the burden, what he had in the depth of the heart, and all been overturned. உன்னுடைய கண்களுக்கு முன்பாக இதோ எழுதப்பட்டிருக்கிறது, துதித்து பார். And even before eyes, it is read, try thanksgiving. உன்னுடைய விஷயம் எதுவா இருந்தாலும் அவர் செய்ய நினைப்பது தடைபடாது. Whatever the things with the Lord had a desire, the thought, it will no way be withholden. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். The Lord can do everything. ஒரு நிமிஷம் நமக்கு போதும். And one moment, a second is enough for the Lord. ஒரு நிமிஷம் கூட வேண்டாம், ஒரு சணம் போதும். And even one moment is enough for the Lord. தேவன் உன்னுடைய வாழ்க்கையிலே செய்ய நினைத்தது தடைபடாது. Whatever the Lord the thought to do in our life, it will never be withholding. இந்த யோபு 42 அதிகாரம் 2 வசனத்தை விசுவாசிக்கிறவர்கள் அது கர்த்தரை துதிப்போமாக. The people who believe, the 42nd chapter of Job, the second verse, you lift up your hand and stand and even praise God. தேவரீர் செய்ய நினைத்தது தடைபடாது. The Lord, what thou desire will never be withholding. இப்பொழுது நீ துதிக்கும் போது உனக்கு ஒரு மாற்றம். When you praise, you see a great change. உன்னுடைய இருள் நீங்குகிறது. Your darkness is leaving. உன்னுடைய பாரம் கவலை புரண்டு ஓடுகிறது. All your burden worries rolling away. உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு விசேஷமான அனுபவம் இப்பொழுதே நீ பெற்றுக் கொள்கிறாய். Now in our life you are able to get us this shelter. துதித்து பார். You try thanksgiving. துதித்து பார். Try thanksgiving. Hallelujah. முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் கர்த்தரை துதிக்கும் போது உன் பாரம் புரண்டு போகிறது. When you praise God with all your heart, with all your soul, then your burden will be overturned. கர்த்தர் உன்னை ஒரு பலமையான காரியத்தை செய்கிறார், அதை யாரும் தடை செய்ய முடியாது, அது தடையில்லாமல் நடக்கும். Even God is working, nothing can withhold it, nothing can stop that. உன்னுடைய கலக்கம் மாறும். Even all your trouble will vanish away. உன்னுடைய பயம் நீங்கும். Even your fear will be removed. உன்னுடைய அவிசுவாசம் அகன்று போகும். Even unbelief will be removed away. துதித்து பார். You try thanks. Amen. Hallelujah. Actually, கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துகிறவர். The Lord God who make us a better people. உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே நீ மேன்மை அடைய வேண்டுமானாலும், even in your spiritual life you want to get a better life. உன்னுடைய வியாபாரத்திலே நீ மேன்மை அடைய வேண்டுமானாலும், even in your business if you want to get a better state. அல்லது உன்னுடைய உன்னை சம்பந்தப்பட்ட எந்த காரியத்தில் நீ மேன்மை அடைய வேண்டுமானாலும், whatever the thing that related to you if you want to get a better life.
கர்த்தர் தான் உன்னை மேன்மைப்படுத்துகிறவர். Well, the Lord God is the Lord who could make you more better. ஒன்று நாளாகமும் 29 அதிகாரம் 12 வசனத்திலே நாம் படிக்கிறோம், எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். And we read in 1 Chronicles 29:12, and the Lord is having the hand even to make better. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். In thine hand it is to make great and to give strength unto all. இன்னைக்கு எத்தனையோ பேருடைய வாழ்க்கையிலே, குடும்பத்திலே, வேலையிலே ஒரு மேன்மை இல்லாமல் இருக்கிறார்கள். Even in many family, even in the business, in all the thing, they don't find the great thing, a better thing. ஒரு ஆசீர்வாதம் இல்லை. But they don't find any kind of blessed life. ஒரு உயர்வு இல்லை. Even not able to find exaltation. ஒரு தொழில் செய்கிறார்கள், அதிலே ஒரு மேன்மை உண்டாகிறதில்லை. And they are doing business, but they are not able to find a better thing. ஆவிக்குரிய ஜீவியும் கூட அப்படியே ஒரு வளர்ச்சி இல்லாத ஒரு அனுபவம் போல காணப்படுகிறது. Even the spiritual life also appears something without having a growth. இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். But today God is speaking with you. ரெண்டு விதங்களில் ஒரு மனிதன் மேன்மை அடைகிறானா? In two ways a man is exalted and getting better life. 71 சங்கீதம் 21 வசனத்தின்படி, And Psalm 79:21, தேவன் நம்மை மேன்மைப்படுத்துகிறார். But the Lord God is only making our life wonderful. Daniel 8th adhigaram 4th vasanathin padi, And Daniel 8:4, ange koorapatta andha aattukada thane mundi kondu valapakkamum idapakkamum paindu aduve thannai meenmai paduthiyada. Now here what we see about the ram, it went right and left and made itself a grave. Daniel 8th adhigaram 4th vasanathile oru aattukadavu petti solapattirukkirathu, adu thanagave valapakkamum idapakkamum paindu thannudaiya belathinale adu meenmai adaindathu. Now here in the 8th chapter verse 4, that ram pushing westward and northward and southward and itself was strengthened. ஆனால் அடுத்த வசனத்தில் கீழே வாசிக்கும்போது அதை வேறொரு ஆட்டுக்கடா மிதித்து ஒன்றுமில்லாமல் பண்ணிவிட்டது. And the next thing we see about another ram trample and made nothing. நீ உன்னுடைய பலத்தினாலும் ஞானத்தினாலும் முயற்சியினாலும் மேன்மை அடைய விரும்பினால் மேன்மை அடையலாம், ஆனால் உன்னுடைய மேன்மை நீ இழந்து போவாய். Even with your skill and your desire you may try to be great, but you will not get you may get it, but that will all brought to nothing. கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துகிறார். But only the Lord God make you great. 71 சங்கீதம் 21 வசனம், And 71:21, என் மேன்மையை பெருக பண்ணி, என் மேன்மையை பெருக பண்ணுகிறே, போதும், என் மேன்மையை பெருக பண்ணுகிறே, கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துகிறார். And God is increasing thy greatness. உன்னுடைய படிப்பில் உனக்கு முன்னேற்றம் இல்லையா? If you don't have any progress in your education. எந்த விஷயத்தில் உனக்கு மேன்மை அடைய விரும்புகிறாய்? In what are the thing you want to be a great? அவர்தான் உன்னை மேன்மைப்படுத்துகிறவர். Only the Lord God who make you great. இந்த வசனத்தை விசுவாசிக்கிறவர்கள் முழங்காலில் நின்று அவரை துதிப்போமாக. The people who believe this word of God, just stand and kneel and praise God. நம்மை மேன்மைப்படுத்துகிற தேவனை துதிப்போமாக. Let's praise a God who make us great. Amen. In our life will be made great. உன் குடும்பத்தில் நீ மேன்மை அடைவாய். Even in your family will be made great. உன் தொழிலிலே நீ மேன்மை அடைவாய். Even in your business you will be made great. உன் படிப்பிலே நீ மேன்மை அடைவாய். Even in your education you will be made great. உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே உனக்கு ஒரு உயர்வு உண்டாகும். Even in your spiritual life you will find a greatness. உன்னை மேன்மைப்படுத்துகிறவர் கர்த்தர். Your greatness is by the Lord. உரத்த சத்தமாய் அவரை துதிப்போம். With the loud voice let's praise. Amen. Hallelujah. 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 Hallelujah.
உன்னை மேன்மைப்படுத்துகிற தேவன் உனக்கு சமீபமாய் இருக்கிறார். The Lord God who make you great is very near to you. அவர் உன்னை உயர்த்துவார். And he will exalt you. அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். He will bless you. அன்போடு துதியுங்கள். With a grateful heart praise him. நான் திரும்பவும் சொல்லுகிறேன், எத்தனையோ பேர் தங்களுடைய சாமர்த்தியத்தை காண்பித்து தாங்கள் மேன்மை அடைய விரும்புகிறார்கள். அப்படி மேன்மை அடைந்தாலும் அவர்கள் கீழே விழுந்து விடுவார்கள். Even I want to tell it again, by their skill and dexterity they want to be great, they may have the great, but they will fall down. உன்னை மேன்மைப்படுத்துகிற கர்த்தரை நம்பு, அவர் உன்னை உயர்த்துவார், உயர்த்துவார், உயர்த்துவார். God will make you great and he will exalt you. ஸ்தோத்திரம் போதாது, எனக்கு திருப்தி இல்லை. நம்மை மேன்மைப்படுத்துகிற கர்த்தரை எத்தனை பேர் ஆண்டவர் உயர்த்தி இருக்கிறார் தெரியுமா? உன்னை அவர் உயர்த்த முடியாதா? உன்னுடைய எல்லா சூழ்நிலையிலும் அவர் உன்னை உயர்த்த முடியும், மேன்மைப்படுத்த முடியும். அப்படி விசுவாசத்தோடு நம்முடைய கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Let's all be seated down. அடுத்ததாக உங்களுடைய பிள்ளைகளை குறித்து ஒரு வார்த்தை வாக்குத்தத்தம் உங்களுக்கு தருகிறேன். And regarding your children, I want to give a promises of the Lord. எத்தனையோ பேர் இந்த ஸ்தோத்திர ஜெபத்துக்கு வரும்போது உங்களுடைய பிள்ளைகளை குறித்து கவலையோடு தான் வருகிறீர்கள். Whenever people who come for the praising, they come with the worry and bothering of the children. பிள்ளைகளுக்காக நான் ஜெபித்தபோது ஆண்டவர் எனக்கு தந்த வசனம், and while I pray for the children, the Lord God who had given that verse, munne avan prayojanam illadavan ippozhudho avan prayojanamanavan. And before that he was a useless, but now he will be a useful man. Philemon 1:11. And Philemon, the first chapter, verse 11. Munne avan prayojanam illadavan ippozhudho avan ummakkum enakkum prayojanamanavan. And before that he was useless, but now he is useful to me and to all. Vasingal munne அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன் இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன் இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனமானவன். The past was he was unprofitable, but now profitable to you and to me. இது யாரை பற்றி சொல்லப்பட்டது தெரியுமா? To whom it was said? Now Onesimo என்பவனை பற்றி சொல்லப்பட்டது. It is said about Onesimus. இந்த Onesimo யார் தெரியுமா? Who is that Onesimus? இவன் பிலோமோனுக்கு வேலைக்காரனாய் இருந்தவன். And he happened to be a servant of Philemon. அந்த நாட்களில் இவன் ரட்சிக்கப்படவில்லை. And that time he did not get the salvation. சரித்திரம் சொல்கிறது, இந்த ஒனேசிமு தன்னுடைய எஜமானாகிய பிலோமோனையே ஏமாற்றி விட்டு அவனுடைய வீட்டை கொள்ளையடித்து விட்டு ஓடி விட்டானாம். This Onesimus, the servant, but he just blundered the house of his master and fled away. ஆனால் அவன் பிடிக்கப்பட்டு ஜெயிலில் அடைக்கப்பட்டான். And he was caught and he was imprisoned. ஜெயிலில் போனால் அங்க யார் இருக்கிறது? While he went to prison, whom he could find? அங்க பவுல் இருக்கிறார், அதே ஜெயில. And the same jail, the prison, he could find Apostle Paul. பவுல் இந்த ஒனேசிமுக்கு சுவிசேஷம் சொல்லுகிறார். And the law Apostle Paul was saying the gospel to the Onesimus. அங்கே தான் அவன் ரட்சிக்கப்பட்டான். But only in that place he got the salvation. இப்பொழுது பவுல்
அந்த பிலோமோனுக்கு இந்த ஒனேசிமை அறிமுகப்படுத்தி எழுதுகிறார். முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனமானவன். And now he was introducing to Philemon and writing Onesimus. Once he was unprofitable, but now he's profitable for me as well as to you. உன்னுடைய மகன் அல்லது உன்னுடைய மகள் ஒருவேளை இப்பொழுது பிரயோஜனம் இல்லாத ஒரு நிலைமையில் இருக்கலாம். Even your daughter, your son, they may be in unprofitable condition. ஆனால் கர்த்தர் அவனை அல்லது அவளை சந்திக்கும் போது அவள் உனக்கும் பரிசுத்தவான்களுக்கும் உபயோகமானவனாக கர்த்தர் மாற்றுகிறார். But when the Lord made him, that person, even that girl or boy, they will turn to be a profitable. ஒரு ஏழை தாய் தன்னுடைய மகனை கல்லூரியிலே படிக்க வைக்க ஒரு பட்டணத்தில் இருந்த கல்லூரிக்கு அனுப்பினாளா? Even one poor mother who want to educate her son, in that he sent his son to a city. நல்ல விசுவாசி தாய். And she was a very good believer mother. அவர்களுக்கு அவங்க மகன் மேல ரொம்ப நம்பிக்கை இருந்தது. And she had a great trust upon her own son. கல்லூரியிலே போன பின்பு சில மாதங்களுக்கு பிறகு மகனை பார்க்க வேண்டும் என்ற ஆசையிலே கொஞ்சம் பலகாரங்களும் செய்து மகனை பார்க்கும்படியாக அவன் தங்கியிருந்த ஹாஸ்டலுக்கு போனாள். As he was in the hostel, she wanted to meet his son with all kind of condiments were prepared, and with that she wanted to meet her son. Hostel le poi avante room le poi paarthal adirchi adaindal. When she went to his hostel, when he found him, she was greatly was shocked. Avante maganude arai ellam cinema nadigigalude aabasa padangal dhaan ottapattirundathu. In his room he found all kind of obscene picture of the actress have been all pasted around the wall. Manadile vedane adaindal. She got a great pain in her heart. Yemaatram adaindal. She was deceived in her mind and heart. Enade magan nalla prayojanamaanu endru nenaithen prayojanam illadhavan aayi thane kaanapadugiraan endru dukkapattal. And she was greatly worried. I thought my son would be profitable, but now he turned to be unprofitable. Veettukku vandal. She came to back to her house. Magan edathil appozhudhu ondrum pesavillai. But that time she didn't speak anything to that son. Veettukku vandal. She came to the house. Thanudaiya oru periya photo eduthu ஒரு பெரிய வடிவமான போட்டோ எடுத்து மகனுக்கு அனுப்பி கொடுத்தார். And she make her portrait a photo in a bigger size and send it to the son. மகனே என்னுடைய போட்டோ கூட உன்னுடைய ரூம்ல நீ ஒட்டி வைடான்னு சொல்லி கொடுத்து எழுதியிருந்தாள் படிதத்தில். And even my son, you just paste my photo also in your room. In that she had written there in the letter. சில மாதங்களுக்கு பிறகு மகனை பார்க்கும்படி மறுபடியும் ஆய் போனாளா? Again after some months she want to see her son and went to that hostel. அறைக்குள்ளே பிரவேசித்த உடனே அவள் அறையெல்லாம் பார்க்கிறாள். ஒரு ஆபாச படங்களில் தன்னுடைய தாயினுடைய படம் மட்டும் இருந்தது. And while she entered the room of that boy, he could only found her photo, no other obscene photos not found inside that wall. அவன் சொன்னான், அம்மா உங்களுடைய படத்தின் பக்கத்திலே எனக்கு வேற எந்த படமும் வைக்க வெட்கமா இருந்தது. நீங்கள் படம் அனுப்பி தந்த அன்றைக்கே இயேசு என்னோடு பேசினார். நான் இப்பொழுது ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். இனி எனக்கு இந்த உலகத்தில் எந்த ஆபாசமான படங்களும் தேவையில்லை. நான் என்னுடைய கல்லூரியிலே படிக்கிற அநேக மாணவர்களுக்கு பிரயோஜனமானவனாய் மாறப்போகிறேன் என்று அவனே சாட்சி சொன்னான். Even my mother, I don't want to paste any other obscene pictures around. In the day when you send that picture, Jesus met me, I'm saved. I'm even saying about Jesus to my fellow. தன் எஜமானை ஏமாற்றின ஒனேசிமுவை ரட்சிப்பின் அனுபவத்தை தந்து அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் அந்த எஜமானுக்கும் பிரயோஜனமான ஒரு மகனாக மாற்றின ஆண்டவர் உன் மகனையோ மகளையோ மாற்ற முடியாதா? As the Lord God who changed Onesimus, a servant, and as he was profitable to the master, as he was profitable to the apostle Paul, would not God change your son and daughter? உன்னுடைய பிள்ளையை அவர் பிரயோஜனமுள்ளவராய் மாற்ற போகிறார். அந்த விசுவாசம் உடையவர்கள் கர்த்தரை துதியுங்கள். God going to change your son and daughter profitable with a faith that you praise your God.
பெற்றோருக்கு உபயோகம் இல்லாத பிள்ளைகள் என்று நினைக்கிறார்கள். ஆகையால் நான் நம்முடைய துதியின் மூலம் இந்த துதியின் மூலமாக ஆண்டவரை துதித்தால் கர்த்தர் வல்லமையான காரியத்தை செய்வார். அவர்களை உபயோகமற்றவர்களை உபயோகம் உள்ளவர்களாய் மாற்றுவார். அவர்களை ரட்சிப்பார். ஆபாச படங்களை விரும்புகிறவர்களை அதெல்லாம் கிழித்து போட வைப்பார். கர்த்தர் பெரிய ஜெயத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு தருவார். ஆகையினால் இருதயத்தின் ஆழத்திலிருந்து விசுவாசத்தோடு வல்லமையோடு துதியுங்கள். ஜபத்திற்கு வந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் யாரா இருந்தாலும் சரி, உபயோகமற்றவர்களாய் தங்கள் வாழ்க்கையிலே காணப்பட்டால் இந்த துதியின் நிமித்தமாக அவர்களை உபயோகம் உள்ளவர்களாய் மாற்றுகிறார் என்று திரும்பவும் சொல்லுகிறேன். And now I want to tell it back. Whosoever come into this praising, if your children are unprofitable, but the Lord is making those unprofitable a profitable children. அவர்களை ஒனேசியமாய் கர்த்தர் மாற்றுகிறார். And the Lord is making like the honestness. ஆகையால் உங்களுடைய கைகளை தட்டி அவரை மன்னியோடு துதியுங்கள். அடுத்ததாக ஒரு வசனம் தருகிறேன். Nextly I want to give another word. அது தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டது என்பதை. And how the state of the word of God. கர்த்தராகிய இயேசு தாமே தன் திருவாயினால் சொன்னார். Even the Lord Jesus by his own mouth he uttered in this way. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லை. Even the heaven and earth may pass away but my word will never pass away. தேவனுடைய வசனத்தை நீங்கள் விசுவாசியுங்கள். You just believe the word of God. அனுதினம் நீங்கள் வேதம் வாசிக்கிறீர்களே, வாசிக்கிற வசனங்களை ஒழிந்து போகாத வசனங்கள் என்று விசுவாசியுங்கள். You daily you are reading the scripture. As you read the scripture you believe that these words will never pass away. மத்தேயு 24 அதிகாரம் 35 வசனம். Matthew 24 verse 35. வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. Heaven and earth shall pass away but my word shall not pass away. கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய வேதம் கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. Even the word of God, even the power is also seems to be working. ஒரு சிறிய சம்பவத்தை சொல்கிறேன். But I want to quote an incident. கொஞ்சம் military காரங்க, ராணுவ வீரர்கள் ஒரு ட்ரெயின்ல ஒரு கம்பார்ட்மெண்ட்ல பிரயாணம் பண்ணி போய் கொண்டிருந்தார்கள். Military people in a one bogey they were all the traveling together. எல்லாரும் பல காரியங்களை பேசி சிரித்து அந்த உல்லாசமாக பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தார்கள். ஒரே ஒரு கிறிஸ்தவ வீரன் மட்டும்
And all those military people, they were talking, laughing, and they were spending their time, but only one Christian keeping the Bible and reading in a corner, he was reading reverentially. But all other military people not able to bear that scene. He snapped the Bible from his hand and he had thrown that Bible through the window out. But that Christian soldier, he did not get angry. And that time what he was reading, the verse about Jesus, that he was meek and lowly in spirit. But inside his heart, he had a sorrow, but he did not resist it. And after some days, and even through the letter, his Bible with the letter came back. Even it was written in that letter, I am a railway officer. Track checking kaga poi kondirundhen. And I was going to check the track. Naan oru rechikapadada oru kadinamana pollada manidhan. And I'm an unsaved, very hard-hearted, wicked person. Appozhudhu ennodu kooda vandhavargal track pakkathile oru Bible kidandhadai eduthu enakku koduthaargal. And the people who came along as the Bible was lying near the track gave to me. And the Bible naan eduthu vaasitha udane en manadhil oru periya samadhanathai pettukondeen. When I got the Bible, when I read the Bible, I got a great peace of mind in my heart. Ippozhudhu naan rechikkappatta devanudaiya pillaiyaga irukkiren. But now I am a saved, a child of God. Unga Bible ezhuthinda addressukku naan indha Bible-ai thiruppi anuppi vekkiren. And I am sending the same Bible to the same address which is written in this. Praise the Lord. Hallelujah. தேவனுடைய வசனம் என்றைக்கும் நிலைக்கும். The word of God will stand forever and ever. அவனுடைய கையில் இருந்த வேதம் ட்ரெயின்ல ஜன்னல் வழியாய் வெளியே விழுந்து அங்கே ஒரு மனிதனை ரட்சித்து விட்டு அது செய்ய வேண்டிய வேலையை செய்து விட்டு அட்ரஸுக்கு திரும்பி வந்து விட்டார். Now the Bible which was found in his hand. Hallelujah. நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போது நீங்கள் வாசிக்கிற வசனம் மாறாத வசனம் என்ற விசுவாசத்தோடு வாசியுங்கள். Whenever you read the scripture, whatever you read the text, that is unchanging, never pass away. இந்த வசனம் உங்களை வாழ வைக்கும். This word will make you to survive and live for him. இந்த வசனம் உன்னை கட்டி எழுப்பும். This word will construct and make you to come up. இந்த வசனம் உன் காயத்தை ஆற்றும். Even this word will heal your wound. இந்த வசனம் உன்னை சுற்றிலும் வேலியாக இருக்கும். This word will be like a fence around you. சுவாசத்தோடு கர்த்தரை ஸ்துதிப்போம். With the faith you will praise God. Hallelujah, 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 endendo. Hallelujah, hallelujah, hallelujah. Oh, anandamal, kathari povendendo. Anandamal, kathari povendendo. Hallelujah, 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 endendo.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு சமயம் முடிந்து விட்டது, இன்னும் கொஞ்சம் நிமிஷங்கள் தான் இருக்கிறது. சில வசனங்களை கூட நாம் சொல்லி ஸ்துதிப்போமாக. And the time is already over. I want to tell certain words and we had a praise of God. இங்க இருக்கிற வாலிபர்கள் எல்லாரும் உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். All the young people lift up your hand. உங்களுக்கு ஆண்டவர் ஒரு வசனம் தந்திருக்கிறார். The Lord had given a verse for you. எல்லா வாலிபர்களும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the holy name. பாட்டிமார் கூட அல்லேலூயா சொன்னாங்க, பரவாயில்ல. Even the old people were saying hallelujah, it's not a matter. வாலிபர்களுக்கு ஆண்டவர் தந்த வசனம் 1 சாமுவேல் 26 அதிகாரம் முதல் வசனம். And what the word of God given to those young people, 1 Samuel chapter 26 verse 1. அப்பொழுது சீப் ஊரார் கிபியாவில் இருக்கிற சவுல் இடத்தில் வந்து தாவீது யெஷிமோனுக்கு எதிராக இருக்கிற ஆகிலா மேட்டிலே ஒளித்துக் கொண்டிருக்கிறான் என்று சொன்னார்கள். Now we read and the Ziphites came to Saul and saying that David was hiding himself in the hill of Hakilah. பின்பு சீபூரார் கிபியாவில் இருக்கிற சவுல் இடத்தில் வந்து தாவீது இஷிமோனுக்கு எதிரான ஆகிலா மேட்டில் ஒளித்துக் கொண்டிருக்கிறான் என்றார்கள். பாருங்கள், தாவீது ஆகிலா மேட்டிலே ஒளித்துக் கொண்டிருந்தானாம். Now here David was hiding himself in the hill of Hakilah. ஆகிலா மேட்டிலே தாவீது ஒளித்துக் கொண்டிருக்கிறான் என்று சவுலுக்கு வந்து சிலர் சொல்லுகிறார்கள். And somebody was informing to Saul saying that David was hiding himself in the hill of Hakilah. இந்த ஆகிலா மேட்டிலே அவன் ஒளித்துக் கொண்டிருந்த அந்த சந்தர்ப்பத்தை குறித்து ரெண்டு வார்த்தை சொல்லுகிறேன். And even as was hiding in the hill of Hakilah, I want to say some words. அந்த இடத்திலே சவுல் அவனை தேடி வந்து வெட்கப்பட்டு போனான். And even in that place Saul came in search of him and he was put to shame. வாலிபர்களே, நீங்கள் ஒளிக்க வேண்டிய ஒரு இடத்தை குறித்து தான் இன்றைக்கு உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார். Even the Lord God is saying about the place where you had to hide. ஆகிலா என்ற வார்த்தைக்கு மூன்று அர்த்தங்கள் உண்டு. Even Hakilah is having the three meanings. ஆகிலா என்றால் முதலாவது தேவனுடைய ஒளி என்றுதான் அர்த்தம். Hakilah means first it is the light of God. தேவனுடைய ஒளி. And it is the light of God. வாலிபர்களே, நீங்கள் தேவனுடைய ஒளியிலே மறைந்து கொண்டால் சத்துரு வெட்கப்பட்டு போவான். If you hide yourself in the light of God, the enemy will be put to shame. நீங்கள் அந்தகாரத்தில் போய் ஒளித்தால் சத்துரு உங்களை மேற்கொண்டு விடுவான். If you hide yourself under the darkness, the devil will prevail you. ஆகிலா என்ற பெயரின் இரண்டாவது அர்த்தம். And what is the second meaning for the term Hakilah? தேவனால் பிரகாசிப்பிக்கப்பட்டவன். The man who have been enlightened by God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the holy name. நீங்கள் தேவனால் பிரகாசிப்பிக்கப்படுகிற இடத்தில் நீங்கள் இருக்க வேண்டும். You have to be found in the place where you should be enlightened by your God. ஆகிலா என்ற பெயரின் மூன்றாவது அர்த்தம் வெறுமையான இடம். And Aquila in the third meaning is it is a empty place. அது நம்மை நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் வெறுமை ஆக்குவதை காண்பிக்கிறது. Usually speaks about emptying ourselves in the presence of the Lord. வாலிபர்களோடு பேசுகிறேன். Now I'm speaking to the young people. உங்களுடைய ஜீவியத்திலே நீங்கள் ஆண்டவருக்கு முன்பாக உங்களை வெறுமை ஆக்குங்கள். Even before your Lord, you young people empty yourself. அதுதான் நீங்கள் ஒளித்துக் கொண்டிருக்கிற இடம். That is the place where you had to hide. அதுதான் நீங்கள் மறைந்திருக்க வேண்டிய இடம். That is the place where you had to conceal. நீங்கள் உங்களை வெறுமையாக்கும்போது தேவன் உங்களை பிரகாசிப்பிக்கிறார். When you are empty yourself, the Lord will enlighten you. அந்த இடம்தான் உங்களுக்கு பாதுகாவலான இடம். That place is a place of protection. சவுலை போன்ற வல்லமைகள் வாலிபர்களை தேடி வரும். Even the powers of evil like Saul, it may be pursuing, coming after the young people. ஆனால் கடைசியில் அந்த இடத்திலே ஆகிலா என்ற மேட்டிலே வந்து சவுல் வெட்கப்பட்டு போனான். Finally, in that hill of Hakilah, Saul was put to shame. அவன் தாவீதுக்கு முன்பாக நிற்கவே முடியவில்லை. And he was not able to stand before David. வாலிபர்களே, உங்களுக்கு விரோதமாய் வருகிற வல்லமைகள் உங்களுக்கு முன்பாக வெட்கப்பட கர்த்தர் செய்வார். Oh young people, whatever power come against you, God will make you to feel shame. இந்த வசனத்தை விசுவாசித்து நாம் வாலிபர்களுக்காக எல்லாரும் ஸ்துதிப்போமாக. And let us believe these words for the young people, let us all praise our God. சவுலின் வல்லமைகள் வெட்கப்பட்டு போவதற்கு, let the power of Saul be put to shame. நம்முடைய வாலிபர்கள் பாதுகாக்கப்படட்டும். Let our young people be protected. எல்லா வாலிபர்களும் ஆகிலா மேட்டிலே ஒளித்துக் கொண்டு கர்த்தரை துதியுங்கள். Let all young people hide yourself in the hill of Hakilah. Hallelujah, hallelujah, hallelujah. துதி உயரட்டும். நம்முடைய வாலிபர்களை கர்த்தர் சவுலின் வல்லமைகளுக்கு தப்பு வைக்க வேண்டும். எல்லா தீமைகளுக்கும் விலக்கின வாலிபர்களை பாதுகாக்க வேண்டும்.
வாலிபர்களுக்காக இன்னொரு அல்லேலூயா கூட சொல்லுவோம். அடுத்ததாக சேர்த்துக் கொள்கிற பர்னபா என்ற ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக தருகிறேன். மனிதர்கள் நம்மை புரிந்து கொள்ளாமல் இருக்கும் போது, when the people, when men never understand about us, உன்னுடைய உண்மையான நிலைமையை மனிதர்கள் விளங்கிக் கொள்ளாமல் இருக்கும் போது, when the real state is not being understood by all other men, நீ உன் மனசாட்சியிலே நல்ல ஒரு ஜீவியம் செய்கிறாய் ஆனால் உன்னை மனிதர் குற்றம் சாட்டும் போது, you are by good conscience, you are doing a good life, but when they accuse you, தேவனுடைய மனுஷனாய் தேவனுடைய மனுஷனாய் நீ ஜீவிக்கிறாய் ஆனால் உன்னை சந்தேகப்படும் போது, you are living like a man of God but they have a great suspicion, இதோ உன்னை சேர்த்துக் கொள்கிற ஒரு பர்னபா. And here we see about the Barnabas which would accept him. அப்போஸ்தல நடபடிகள் 9 அதிகாரம் 27 வசனத்தை வாசிப்போம். And Acts the Apostle chapter 9 verse 27. அப்பொழுது பர்னபா என்பவன் அவனை சேர்த்துக்கொண்டு அப்போஸ்தலரிடத்தில் அழைத்துக் கொண்டு போய் வழியிலே அவன் கர்த்தரை கண்டதையும் அவர் அவனுடனே பேசினதையும் தமஸ்கோவில் அவன் இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்ததையும் அவர்களுக்கு விவரித்து சொன்னான். நீங்கள் வீட்டிலே போய் இந்த வசனத்தை வாசித்து நிதானமாய் புரிந்து கொள்ளுங்கள். And you go back to your home and read this portion and understand clearly. என்ன நடந்தது தெரியுமா? What happened now? சவுல் ஒரு காலத்திலே சபையை துன்பப்படுத்தினவன். And Saul was a man, once he persecuted the church. ஆனால் சவுலை தேவன் தமஸ்குக்கு போகிற வழியிலே சந்தித்தார். But while he was proceeding to the Damascus, God made him. சவுல் மனம் திரும்பி விட்டான். And even Saul repented. அவன் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரமாகவே மாறி விட்டான். And he had become a vessel chosen by the Lord. தேவன் தன்னை சந்தித்த உடனே அவன் சபைக்கு உள்ளே வராமல் அரபு தேசத்துக்கு போனான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. And while God made him, he did not come into the church. But he went to the land of Arabs. நான் நினைக்கிறேன் ஒரு தனியான இடத்திலே போய் தேவனோடு தனியாக உறவாடி இருப்பான் என்று நினைக்கிறேன். But I think he might have went to the solitary place and he might have intercommunion with God. 3 ஆண்டுகளுக்கு பிறகு அவன் திரும்பி வந்தான். And after 3 years he returned back. அவன் தேவனுடைய பிள்ளை, இப்பொழுது கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம். ஆனால் சபையார் அவனை விசுவாசிக்கவில்லை. இவன் ரட்சிக்கப்பட்டவன், சவுல் விசுவாசி ஆனான் என்று சபையார் அவனை விசுவாசிக்கவே இல்லை. எல்லாரும் அவன் மேல சந்தேகப்படத்தான் தொடங்கினார்கள். Even while he came as a repentant person, as he was a chosen person, even the church did not believe, but they had skeptical and they had a suspicion over him. அவன் மேல் விசுவாசம் வைக்கவில்லை, பயம்தான் அவர்களுக்கு இருந்தது. And they did not keep faith upon him, but only the fear was dominating in their heart. சந்தேகப்பட்டார்கள். But only they had a suspicion. பவுலுக்கு இப்ப என்ன செய்ய வேண்டும் என்றே தெரியவில்லை. But even Paul don't know what to do. சபையாரும் அங்கீகரிக்க Even the church did not agree him. ஆனால் அந்த இடத்திலே பர்னபா பவுலை விளங்கிக் கொண்டார். But in that place Barnabas is able to understand Paul. எல்லாரும் உன்னை சந்தேகப்படும்போது, even when all have a doubt and suspicion, உன்னை புரிந்து கொள்கிற ஒரு பர்னபாவை கர்த்தர் எழுப்புவார். And the Lord will raise a person like a Barnabas to understand you. அவர் உன்னை சேர்த்துக்கொண்டு அவர் உன்னை குறித்து மற்றவர்களுக்கு சொல்லுவார். And he will take you and he will be introducing himself to somebody else. இந்த பர்னபா தான் இந்த சவுலை பற்றி சபைக்கு அறிமுகப்படுத்தினான். While Barnabas was a person who was introducing this Paul to the church. நீ வேலை செய்கிற இடத்திலே ஒருவேளை உன்னுடைய சக ஊழியர்கள் உன்னை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். Even in the working place, even all your fellow workers may not able to understand you properly. உன்னுடைய பாஸ் உன்னை விளங்கிக் கொள்ளாமல் இருக்கலாம். Even your boss may not in a position to understand you. பயப்படாதே, நீ ஒரு பவுல், உன்னை ஆதரிக்கிற ஒரு பர்னபாவை கர்த்தர் எழுப்புவார். Oh, you are a Paul and God will raise a Barnabas who would support you. இந்த வசனத்தை விசுவாசிக்கிறவர்கள் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. People who believe the words, you praise him, God. துதிக்கும் போது, when we praise God, நான் சொல்கிறேன்,
நான் இந்த விஷயத்துக்காக துதிக்கும் போது இருதயம் துடித்துக் கொண்டே துதிக்க வேண்டும் ஆண்டவரே. You praise God, your heart must be throbbing and it must be longing and praise God. அப்போஸ்தலனாகிய பவுல் எவ்வளவு துதித்திருப்பார் தெரியுமா அந்த விஷயத்திற்காக? Even apostle Paul, how much he would have praised God. கர்த்தாவே, யாரும் என்னை விளங்கிக் கொள்ளவில்லை, என்னை புரிந்து கொள்ள மாட்டோம் என்கிறார்கள். என்னை பழைய சவுலாகத்தான் காண்கிறார்கள். இப்பொழுது நீ நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். ஆனால் யாருமே என்னை சபையில் உள்ள விசுவாசிகள் கூட அப்போஸ்தலர்கள் கூட மற்றவர்கள் கூட என்னை விளங்கிக் கொள்ள மாட்டோம் என்கிறார்களே. ஆண்டவரே பயப்படாதே சவுலே, பர்னபாவை எழுப்புகிறேன் என்று கர்த்தர் சொல்லியிருப்பாரே. ஆமென். கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். போதாது, நம்முடைய துதியின் சத்தம் பரலோகம் வரைக்கும் எட்ட வேண்டும். கர்த்தரை துதிப்போமாக. ஆமென். ஒரு நிமிடம் என்ன கவனியுங்கள். One minute you just ஒரே குடும்பத்திலேயே misunderstandings. Even in the one family you have misunderstandings. சேர்ந்து ஜீவிக்கிற ஒரு வீட்டிலேயே misunderstandings. Even in the one place that house itself there is a misunderstanding. எத்தனையோ புருஷன்மார் மனைவிமாரை நம்புகிறதில்லை. Even many has been never believe their wife. எத்தனையோ மனைவிமார் புருஷன்மாரை நம்புவதில்லை. And many wives never believe their husbands. அப்படியே வீட்டிலேயே அவர்களுக்கு சந்தேகங்கள். Even in the house itself they have a suspicions and doubt. நீங்கள் உங்களுடைய இருதயம் இந்த பவுலை போல் இருந்தால் உங்களுக்காக கர்த்தர் பர்னபாவை எழுப்பி உங்களை பற்றி சாட்சி சொல்ல வைப்பார். And if you are like a Saul, God will raise up Barnabas and raise a testimony for you. கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. Let's praise our Lord. ஊழியர்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் தருகிறேன். But I want to give a promise of God to the servants of God. யோசுவாவின் புத்தகம் 17 அதிகாரம் 17 18 வசனங்களை வாசிப்போம். Let us turn to Joshua the 17th chapter verses 17 and 18. யோசுவா யோசேப்பு வம்சத்தாராகி எப்ராயீமரையும் மனாசேரையும் நோக்கி, நீங்கள் ஜனம் பெருத்தவர்கள், உங்களுக்கு மகா பராக்கிரமம் உண்டு. ஒரு பங்கு மாத்திரமல்ல, மலை தேசமும் உங்களுடையதாகும். அது காடானபடினாலே வெட்டி திருத்துங்கள். அப்பொழுது அதன் கடையாந்திரம் மட்டும் உங்களுடையதாயிருக்கும். கானானியருக்கு இரு புரதங்கள் இருந்தாலும், அவர்கள் பலத்தவர்களாயிருந்தாலும், நீங்கள் அவர்களை துரத்தி விடுவீர்கள் என்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Holy Name. கர்த்தருடைய ஊழியக்காரர்களே, கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற வசனத்தை பாருங்கள். Your servant of God, you see what the word of God, God has given to you. எப்பிராயீமரையும் மனாசேயரையும் பார்த்து யோசுவா சொன்ன வார்த்தை. And looking at Ephraim and to Manasseh, what the Joshua is saying. கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்கள் இந்த இடத்திலே எப்பிராயீமரை போல மனாசேயரை போல இருக்க வேண்டும். The people who serve the Lord, they must be like Ephraim and Manasseh. எப்பிராயீமர் என்றால் பலுகி பெருகுகிறவர்கள், ஆசீர்வதிக்கப்படுகிறவர்கள். And Ephraim mean the people who are being blessed and multiplying. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the Holy Name. மனாசேயர் என்று சொன்னால் மறந்து போகிறவர்கள். Manasseh mean the people who forget. நாம் ரெண்டு காரியங்களை மறக்க வேண்டும். And we have to forget two things. ஊழியக்காரர்கள் மற்றவர்கள் செய்த தீமையை மறக்க வேண்டும். Servant of God must forget all the evil done by others. உங்களுடைய வாழ்க்கையில் வந்த வருத்தங்கள் அனைத்தையும் மறக்க வேண்டும். Whatever the bitterness you have, you must forget it. உங்களுடைய ஜீவியத்திலே, உங்களுடைய ஊழியத்திலே வருகிற வருத்தங்களை நீங்கள் நினைத்தால் உங்களுடைய ஊழியம் முன்னேறாது. If you think about all kind of grief in your life, even in a ministry, you cannot find a progress. உங்களுடைய வருத்தங்களை மறந்து, and forgetting all your grief, மற்றவர்கள் உங்களுக்கு செய்த தீமைகளையும் நீங்கள் மறந்து, and forgetting all the evil done by the people, நீங்கள் மனாசேயரை போல எப்பிராயீமரை போல இருந்தால், if you are like a Manasseh and Ephraim, யோசுவா சொல்லுகிறார் உங்களுக்கு மகா பராக்கிரமம் உண்டு.
and Joshua is saying, thou will have a great power. கானானியர் பலத்தவர்களாக இருந்தாலும் அவர்களை நீங்கள் ஜெயிப்பீர்கள். Even though Canaanite happened to be a strong people, but he will prevail. உங்களுக்கு மலை தேசத்தை கொடுக்கிறேன். And I am giving the place and mountain. கர்த்தர் உங்களுக்கு மலை தேசத்தை தருகிறார். And the Lord is giving the land of the mountain. கடினமான இடத்தில் நீங்கள் ஊழியம் செய்ய கர்த்தர் உங்களுக்கு பலன் தருகிறார். And the Lord is giving all power in the very hard place to minister for the Lord. நீங்கள் காடுகளை வெட்டி திருத்துங்கள் என்று சொன்னார். And here it say all the woods you cut it and you mend it. நீங்கள் ஊழியம் செய்கிற இடங்களில் இருக்கிற காடுகளை நீங்கள் திருத்துவீர்கள். And whatever the place you are ministering for the Lord, he will be cutting and mending that place. நீங்கள் சரியாய் உங்களுடைய ஜீவியம் இல்லாவிட்டால் நீங்கள் போகிற இடம் முழுவதும் காடாக மாறிவிடும். If you are not right in your life, even the place where you go, that will turn to be a wholesome wood. நீங்கள் மனாசேரை போல எப்பிராயிமரை போல இருந்தால் நீங்கள் ஊழியம் செய்கிற இடத்தில் இருக்கிற காடுகளை நீங்கள் வெட்டி திருத்துவீர்கள். And if you are like Ephraim and Manasseh, whatever the wood, the forest, you will cut it and mend it. உங்களுடைய சுதந்திரம் மாத்திரமல்ல உங்களுடைய மலை தேசத்தையும் தருகிறேன் என்று கர்த்தர் சொன்னார். Not only your inheritance, God's promising that he would give the land of the mountain. கானானியரை துரத்தி விடுவீர்கள். And you will be driving out the Canaanites. இந்த வசனத்தை விசுவாசிக்கிறவர்கள் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. நம்முடைய துதி ஆராதனை முடிய போகிறது. With all power, let's praise our God. Hallelujah, hallelujah. எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை துதிக்கிற சத்தம் அப்படி அதிர வேண்டும். இந்த கால் அப்படி அதிர வேண்டும். கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நேற்று ராத்திரி முழுவதும் இந்த சமயம் எல்லாம் மழை பெய்து கொண்டே இருந்தது. கர்த்தருடைய இரக்கத்தினால் தான் இன்றைய இந்த கூட்டம் நடக்கிறது. கர்த்தருடைய இரக்கத்தினாலே கர்த்தரை துதிப்போமாக. மலை தேசத்தை உங்களுக்கு தருகிறேன். And I am giving the land of the mountain. நீங்கள் ஊழியம் செய்கிற இடத்தில் இருக்கிற காடுகளை வெட்டி திருத்துவீர்கள். And whatever the place you minister, that forest and wood you will cut it and mend it. கானானியரை துரத்துவீர்கள். And you will drive away the Canaanites. எல்லா அசுத்த ஆவிகளையும் துரத்துவீர்கள். And you will be casting out all kind of unclean spirits. சுவாசத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. All faith and praise our God. கடைசியாக உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை குறித்து, வளர்ச்சியை குறித்து, முன்னேற்றத்தை குறித்து ஒரு வசனம் தந்து முடிக்கிறேன். And even your spiritual growth and your improvement, and I want to give a word of God and conclude this. யூதாவின் புத்தகம் 24 வசனத்திலே, and even the book of Judah, the 24th verse, வழுவாதபடி உங்களை காக்கவும், and even the Lord who could even keep you, தமது மகிமையுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவர். And even in his presence, the Lord God is powerful to keep you. யூதாவின் புத்தகம் 24 வசனத்தை வாசிப்போம். Let us read the Jude, the 24th verse. வழுவாதபடி உங்களை காக்கவும், வழுவாதபடி உங்களை காக்கவும், தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவரும். வழுவாதபடி உங்களை காக்கிற தேவன். The Lord who could keep you not from falling. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Pray to the Holy Name. ஆவிக்குரிய ஜீவியத்திலே நீ வழுகி கீழே விழமாட்டாய். உன் ஜீவியம் கட்டி எழுப்பப்படும். Even in our spiritual life, you will never slip and fall away, but your life will be constructed and built up. ஒரு சிறிய சம்பவம் சொல்கிறேன். But I want to quote a little incident. சில வருடங்களுக்கு முன்பாக டாக்டர் பில்லி கிரஹாம் அவர்களுடைய மனைவி காரிலே பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தார்கள். And some years back, even Billy Graham's wife, and she was traveling in a car. சாலை ஓரத்திலே ஒரு அறிவிப்பு பலகையிலே இவ்விதமாக எழுதப்பட்டிருந்தது. And on the way, highway, she could find in that signboard something was written. அது எழுதப்பட்டிருந்தது என்ன தெரியுமா? What it was written in now. கட்டுமான பணி முடிந்திருக்கிறது, பொறுமைக்கு நன்றி. கட்டுமான பணி முடிந்தது, பொறுமைக்கு நன்றி. அப்படி எழுதப்பட்டிருந்தது ஒரு பலகையில, ஒரு போர்டில். And even it is written in the construction work is over, thanks for your patience. கட்டுமான பணி முடிந்தது,
பொறுமைக்கு நன்றி என்று எழுதப்பட்டிருந்தது. And the construction work is over. Thanks for their patience. இதை அவர்கள் வாசித்த உடனே அவர்களுக்கு சிரிப்பு. And when she read that, she was laughing within herself. கூட இருந்தவங்களோட சொன்னாங்களா, என்னுடைய கல்லறையில இதே வார்த்தையை எழுதி வைக்க வேண்டும் என்று. கட்டுமான பணி முடிந்தது, பொறுமைக்கு நன்றி. என்னுடைய கல்லறையில இதே வார்த்தையை எழுதி வைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். And even when I die, even in my tomb, you had to write the same text. 2007 வருடம் இவர்கள் மரித்தார்கள். And even 2007 she died. அவர்கள் சொன்னபடியே அவருடைய கல்லறையிலே இதே வார்த்தை எழுதப்பட்டது, கட்டுமான பணி முடிந்தது, பொறுமைக்கு நன்றி. And the construction work is over. Thanks for your patience. உன்னுடைய ஜீவியம் கட்டுமான பணி முடிந்ததா, அல்லது முன்னேறி கொண்டிருக்கிறதா, அல்லது உன்னுடைய வாழ்க்கை இடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதா, கட்டப்பட்டு வருகிறீர்களா? உங்களுடைய கல்லறையிலே கட்டுமான பணி முடிந்தது என்று எழுத முடியுமா? Even in your life, in your tomb, could it be written, the construction work is over? இதோ கர்த்தருடைய வார்த்தை வழுவாதபடி உங்களை காக்க அவர் வல்லவர். Even the word of God is powerful to keep you not from falling. அவர் உங்களை கட்டி எழுப்ப வல்லவர். And he is powerful to construct and raise you up. உங்கள் வாழ்க்கையை வெற்றிகரமாய் முடிக்க அவர் வல்லவர். And he is powerful to make your life victorious. நம்முடைய கைகளை தட்டிக்கொண்டு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. Let's clap your hand and praise our God. Hallelujah. Jesus. Hallelujah. கடைசி காலம். We are in the last day. கடைசி காலத்திலே நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். We are living in the last day. உங்களுடைய ஜீவியம் கட்டி எழுப்பப்படட்டும். Let your life be raised and built up. கர்த்தர் உங்களை கடைசி வரைக்கும் காக்க வல்லவர். The Lord is able to keep even to the end. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்ப வல்லவர். And the Lord is able to build your life up. நீங்கள் மரிக்கும்போது. While you die. நாம் மரிக்கும்போது. While we die. கட்டுமான பணி முடிந்தது என்ற வார்த்தை எழுதப்பட வேண்டும். Let that construction work over and be written. நம்முடைய துதி ஆராதனை முடிய போகிறது. Even our praising service is going to be over. முழு பலத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். With all strength praising. ஹல்லேலூயா. இப்பொழுது நீங்கள் எழுதிய விண்ணப்பங்களுக்காக நாங்கள் கை வைத்து ஜெபிக்க போகிறோம். Now whatever the prayer request we are casting in the box, we are going to keep our hand and we are going to pray for that blessing. Ella pastor maru moopan maru vaanga. All the pastors and the elders, please come forward. Ellaradhu mele kai vayungal. Please keep all your hands upon that boxes. Neengal elidhina andha vinnappangal mele kai vaikkiro. And we are keeping our hands upon all that prayer requests that you have cast into that box. போன முறை என்ன நடந்திருக்கு தெரியுமா? Last time what happened now? ஒரு பாட்டிக்கு எழுத தெரியாது. One old lady, she doesn't know how to write. அந்த பாட்டி என்ன பண்ணிருக்காங்க? அந்த ஜெப வேண்டுகள் பெட்டியில இருக்கிற அந்த ஓட்டை இருக்குது, அந்த ஓட்டையில வச்சுட்டு பேசி இருக்காங்க. எனக்கு எழுத தெரியாது ஆண்டவரே, நான் பேசுறேன் பேசி இருக்காங்க. And she doesn't know how to write, looking into the hole of the box and say, Lord, I speak through this hole. கர்த்தர் அந்த பேதைகள் திசை கட்டு போவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது போல அந்த பேதைகள் திசை கட்டு போவதில்லை, அது சொன்னதெல்லாம் கர்த்தர் செய்திருக்கிறார். And whatever that old lady asked, the Lord had granted her request. எல்லாரும் கைகளை வையுங்கள். Let's all keep a hand upon it. ஜெபத்தை கேட்கிறவரே, the Lord who hear our prayers. மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள். All that flesh will come unto you. நம்முடைய கர்த்தர் ஜெபத்தை கேட்கிற கர்த்தர். Our Lord is the Lord who hear our prayers. நீங்கள் எழுதியிருக்கிற காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். And whatever you have written, God make it a successful one. The devil would be able to. This God is a faithful God. The devil would be able to. This God is a faithful God. இது இந்த வேண்டுகோள்களுக்கெல்லாம் கர்த்தர் உடனே பதில் தரும்படியாய் நாம் ஜெபிப்போமாக. Pray for all the requests to be granted by the Lord. Thank you.
ஜெப விண்ணப்பங்களுக்காக பிரதர் ஆமோஸ் ஜெபிப்பார். கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, தேவரீர், உம்முடைய பிள்ளைகள் வாஞ்சியோடு இந்த கூட்டத்தை கடந்து வந்து தேவரீர், கர்த்தாவே, உம்மிடத்தில் கிடைக்கும் என்று எதிர்பார்ப்போடு எழுதி போட்டிருக்கிறார்களே, இதற்காக நாங்கள் இந்த நேரத்தில் ஜெபித்தோம். ஆண்டவரே, எங்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அவருடைய பிரச்சனைகளை பரிகரித்தபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, அவருடைய தேவைகளை சந்தித்தபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அவருடைய காரியங்களை வாய்க்க பண்ணினபடினாலும் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் அப்படியே செய்தபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். என் பிள்ளைகளை ஆசீர்வதித்தபடினாலும் உம்மை துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுப்பி நிற்போமாக. Let's all stand up now. துதி செய்ய தொடங்கினார் கர்த்தர், யுத்தம் செய்ய தொடங்குவார். துதி செய்ய தொடங்கினார் கர்த்தர், யுத்தம் செய்ய தொடங்குவார். அஸ்தி பாரோ வாசிக்கிறோ சாத்தானத்தை மாறோ Do you say you're going to be wrong? Do you say you're going to be wrong?
அருமையானவர்களே, உண்மையாகவே என்னுடைய இருதயம் ஆண்டவரை எப்படி துதிக்க வேண்டும் என்றே என்னுடைய இருதயம் ஏங்குகிறது. கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகள் அவ்வளவு ஏராளம், என நமக்கு ஒரு வாய் போதாது அவரை துதிக்க. ஆயிரம் நாவுகள் இருந்தாலும் போதாது. கர்த்தர் இந்த கூட்டத்தை வெற்றிகரமாக நமக்கு நடத்தி தந்தபடி நாள் அவரை ஸ்தோத்திரிப்போமாக. அநேகர் ஆண்டவரிடத்தில் கெஞ்சி மன்றாடின மன்றாட்டுகளை கர்த்தர் கேட்டார். இந்த கூட்டம் தடையின்றி நடக்க கர்த்தர் உதவி செய்தார். இயற்கையை அனுகூலமாக்கினார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இறையாதே அமைதலா இரு என்று சமுத்திரத்திற்கு கட்டளையிட்ட அந்த இயேசு, இந்த காலநிலை பயங்கரமான ஒரு எதிர்ப்பான ஒரு சூழ்நிலையாக இருந்த போதிலும் இறையாதே அமைதலா இரு என்று கட்டளையிட்டாரே, அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இப்பொழுது இந்த ஜெபம் முடித்து எல்லாரும் திரும்பி போகிறார்கள். வாகனங்களிலே எந்த தீமையும் ஏற்படக்கூடாது. போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எந்த தீமையும் வராமல் அவர்களுடைய வாகனங்களை அந்தந்த இடத்திலே கர்த்தர் பத்திரமாய் கொண்டு போய் சேர்க்கும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆமென். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசு என்னும் நாமமே மகிமையும் துதியும் கனமும் நம் ஆண்டவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரிப்போமாக. ஜெபம் பண்ணலாம். கர்த்தாவே, நடந்து தந்தபடியால் நாங்கள் மேல் திதித்திரம் ஆண்டவரே. எங்கள் மத்தியிலே நாங்கள் வந்த நேரம் முதல் கர்த்தாவே நேரங்கடத்தில் கடந்து வந்து உம்முடைய மகிமையினால் நடத்தை நிரப்பி நீர் கர்த்தாவே உம்முடைய ஆசீர்வாதத்தை இந்த இடத்திலே நீர் கட்டளையிட்டபடியால் நாங்கள் மேல் திதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் மேல் சோதிக்கிறோம் ஆண்டவரே. பெற்றாசிராத்தை ஒருவர் ஆருக்கு தாவே நஷ்டப்படுத்தி விடாதபடி அதை காத்து கடக்க தாவே ஒருவருக்கும் நிக்கிறவ தர வேண்டது கஞ்சிரங்க தாவே. இயேசுவே, நீரங்கள் மத்தியில வந்து பெரிய ஆறுகளை செய்தபடியான சோத்திரம் தேவனே. மேல் திதிக்கிறோம் ஐயா. நீ செய்ய நன்மை நினைத்தால் மேல் துதிக்க எங்களுக்கு நாவு போதாதே. எப்படியா இருக்கத்தாவே இந்த பயங்கரமான நாட்கள ஒரு வருஷமான எல்லாரும் மேலாக வரிய சமீபமா இருக்கிறார். அந்த நாளிலே எல்லாரும் சன்னாதிரம் காணப்பட உதவி செய்யும் தாழ்த்தமுடைய விரும்பலான கடன்களை மறைக்கிற இயேசுவின் நாமத்தினாலே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.